வணக்கம் நண்பர்களே, நான் விஜயகுமார். இது ஆலின் ஒன் ஜனா சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மோட்டார் ப்ரொடக்ஷன் யூஸிங் தெர்மிஸ்டர். தெர்மிஸ்டரானது மோட்டார் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வாறு பயன்படுது? சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ரிலேஸ், அதாவது ஓவர்லோட் ரிலேட் சொல்லுவாங்க, ஓஎல்ஆர்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே தெர்மல் ஓவர்லோட் ரிலேட் சொல்லுவாங்க. இந்த தெர்மோகப்பலை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் ஹீட்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். பார்த்துக்கலாம், தெர்மோகப்பல் வந்து நடக்க ரெண்டு டியூப் மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த ஹீட்டை வந்து அந்த தெர்மோகப்பலானது சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணும். நம்ம வாட்டர் ஹீட்டில் பார்த்திங்க சொன்னாக்க தெர்மோகப்பல் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு டியூப் மாதிரி அதில் வெளில வரும். அதை வந்து அந்த கண்டெய்னருக்கு இன்சைடில் வந்து பொருத்திடுவாங்க. அது என்ன செய்ய கேட்டாக்க சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் ரேஸாக ரேஸாக அதில் இருக்கக்கூடிய ரிலே ரிலே ட்ரிப்பிங் பாயிண்ட்டானது ட்ரிப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிட்டானது ஆஃப் ஆகிடும். இது வாட்டர் ஹீட்டில். மோட்டாரில் ஓஎல்ஆர் சொல்லுவாங்க, ஓரூர் லே, அதில் பயோமெட்ரிக் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி அந்த போகக்கூடிய சப்ளையை கட் ஆஃப் பண்ணுறது. ஓஎல்ஆரோட வேலை அப்படின்னு பார்த்தாக்க அந்த ஓஎல்ஆரில் கான்டாக்டர் கான்டாக்டர் ஓஎல்ஆர் ஓஎல்ஆர் வழியாக வந்து மோட்டார் சப்ளை போகும். மோட்டார் வந்து ஓவர்லோட் அடிச்சுனாக்க, அதாவது நடக்க மோட்டார் ஓவர்லோட் அடிச்சு சொன்னாக்க, கண்டினியூஸ் ரெட்டிங்கில் அதிகமாக கரண்ட் அடித்து சொன்னாக்க, மோட்டார் ஸ்ட்ரக் ஆகி பிடிச்சி போக அந்த மாதிரி டைப்பில் மோட்டர் பேரிங் கட் ஆகி போரிங் வந்து அவுட் ஆகி போய் அது வந்து ஃபெயில் ஆகும்போது கரண்ட் கூடுதலாக எடுக்கும், அல்லது பைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓயிலர் வந்து சென்ஸ் பண்ணி அது வந்து அந்த பயோமெட்ரிக் ஸ்ட்ரிப்பானது கீழே இறங்கும். ஆட்டோமேட்டிக்காக அதோடு சேர்ந்த என்சியை கட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து கட் பண்ணிவிடும், மோட்டர் ஆஃப் ஆகும். இது ஓயிலரில். தெர்மிஸ்டர் அப்படின்னு சொன்னாக்க, தெர்மிஸ்டர் சொன்னால் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். இந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறது, மோட்டார் ஓவர் ஹீட்டான கண்ட்ரோல் பண்ணுறது. அது எப்படி ஓவர் ஹீட் ஆகும்? மோட்டார் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும்போது ஹீட்டானது ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த ஹீட் ரைஸை வந்து ஓயிலரால் கண்டுபிடிக்க முடியாது. நார்மல் கரண்ட்டு தான் எடுக்க சொன்னால் மோட்டார் வைண்டிங் வந்து எவ்வளோ ஹீட்னு சொல்லிட்டு இந்த ஓயிலரால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது மோட்டார் போட்டு கண்ட்ரோல் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி அந்த வைண்டிங்கில் மோட்டார் வைண்டிங்கில் ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் ரைஸை கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரிலே இருக்குது, அந்த ரிலேவானது சென்ஸ் பண்ணும். அதன் பிறகு அதை இருக்கிற கண்ட்ரோல் சர்க்யூட்டை கட் ஆஃப் பண்ணும். இது தெர்மல் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி, அதாவது தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி மோட்டாரோட ஓவர் ஹீட்லேருந்து நாம் காப்பாற்றலாம், ஓவர் ஹீட் ஆகி வைண்டிங் பேர்ன்அவுட் ஆகிறது காப்பாற்றலாம். இப்போது இந்த தெர்மிஸ்டரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு, இன்னொன்று நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு. பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னாக்க மோட்டரோட ஹீட் ரைஸ் ஆக போக போக ஆட்டோமேட்டிக்காக அந்த தெர்மிஸ்டர்லேருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியானது ரீசை போயிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு. அது மாதிரி மோட்டரோட ஹீட் வந்து நடக்க இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறையும், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரிலே தான் இருக்குது, அதாவது தெர்மிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த ரிலேவை யூஸ் பண்ணி, இந்த தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி தெர்மிஸ்டர் சென்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய அவுட்புட்டு, அதை மாட்டிஸ் பண்ணுறதுக்காக தெர்மல் ரிலே இருக்குது, தெர்மிஸ்டர் ரிலே. இந்த தெர்மிஸ்டர் ரிலேவானது கண்டினியூஸாக நடக்க மாட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டுருக்குது அந்த அந்த ப்ரோசஸ் சர்க்யூட்டில், எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை கவனிச்சிட்டே இருக்கும். மோட்டார் ரெசிஸ்டன்ஸில் BFH அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடியது. நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வந்து BFH சொல்லிட்டு மூணு டைப் இருக்குது. இந்த பி எப்படி சொன்னாக்க 120 டிகிரி டெம்பரேச்சர் வந்து ரிலேட்டிவ் டெம்பரேச்சர், எஃப் அப்படி சொன்னாக்க 140 டிகிரி டெம்பரேச்சர், எஃப்னு சொன்னால் அது 140 டிகிரி. அதுக்கடுத்து ஹெச் இருக்குது, ஹெச் வந்து 160 டிகிரி டெம்பரேச்சரை ரிலேட்டிவ் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் வந்து ரிலேட்டிவ் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருக்கு போயிடுச்சு, அந்த மோட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது இந்த டெம்பரேச்சருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அலாரம் வரும். அலாரம் வந்தால் நம்ம வேணுங்களா அதை ஆஃப் பண்ணலாம், அல்லது வேறு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கூலிங்க்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். இந்த
இந்த கிளாஸ் பி இருக்கு பாருங்க, இந்த கிளாஸ் பியில் வரக்கூடிய 120 மேலே 130 பொடிச்சு சொன்னால் அந்த தெர்மிஸ்டர் விளைவானது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எஃப், இந்த எஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 140 டிகிரி, 140 டிகிரி சொன்னாக்க 140 டிகிரியில் அலாரம் செட் பண்ணிக்கலாம், 180 டிகிரியில் கட் ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹெச்எல் சிசர் இருக்குது, இந்த ஹெச்எல் சிசர் பார்த்து சொன்னாக்க 165 டிகிரி, 165 டிகிரி பொடிச்சு சொன்னால் அலாரத்தை செட் பண்ணலாம், 170 டிகிரி பொடிச்சு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி மோட்டாரை ப்ரொடெக்ட் பண்ணலாம். தெர்மிஸ்டர் வந்து அவுட்டர் வைக்கிறத மோட்டரோட இன்சைடில் ஸ்டேட்டாரில் வைண்டிங்கோடு சேர்த்து அதை கட்டியிருப்பாங்க. அதில் வைண்டிங்க்கு மேலே கூடிய அந்த சிர்குலரைசிங் ஸ்டாம்பிங்ஸ் இருப்பாருங்க, அந்த ஏரியாவில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது மோட்டாரோட டைரக்ட் கான்டாக்டில் அது இருக்கிறதுனால, தெர்மிஸ்டரோட இருக்கிறதுனால அதோட ஒரிஜினல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அட்டாக சென்ஸ் பண்ணும், அந்த ரிலேவுக்கு அனுப்பும், ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் கட் ஆஃப் பண்ணலாம். இது தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி நாம் வந்து மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைல் செல்ல ஒன்றுக்குன்னு வந்து சேரும். நன்றி.